இப்போ வந்து பார்த்தீங்களா ரவா கேசரி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிம்பிளான முறையில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா கீ வந்து போட்டிருக்கேன். கீ போட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீயில் வந்து போட்டுட்டு ஃப்ரை ஆகட்டும் இது. அண்ட் நம்ம வந்து நட்ஸ் முந்திரி தான் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்களேன்னா திராட்சைலாம் போடல. என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்காது, என் பசங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ணுறேன். போட்டுக்கிட்டு தானே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், பட் என்னென்னா என் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இது வந்து ஃப்ரை ஆகிட்டாங்க. இது வந்து ஒரு பவுலுக்கு மாதிரி நம்ம வந்து அது வறுத்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவை வந்து போட்டுக்கலாம். ரொம்ப வந்து கலர் வந்து கருப்பாகுது வேணா, ஜஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுனா போதும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகினா போதும். அது கீழே போட்டுட்டு வறுத்துனிருக்கேன். வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துக்கோமோ சேம் கப்பில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து கட்டி கட்டாமல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரோட காஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ரவா கேசரி அதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செய்வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லேசின்னு சொல்ல மாட்டேன், பட் என்னென்னா பசங்களுக்கு வந்து காஃபு அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு இதுவோம். ஸோ நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வாக்கிங் போயிட்டு இருந்தோம். ஸோ என் பேபி வந்து பார்த்திங்கன்னா கேசரி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சின்னு இருந்தாங்க. ஜஸ்ட் நான் ஹோட்டலுக்கு வந்து போனேன். ஸோ ஒரு ரவா பாசரி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸு. எனக்கு அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆக்சுவலி என்னோட சின்ன கப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் இந்த கப்புலுக்குன்னா இந்த கப்பில் இருக்காது, இதை விட ஒரு இன்னும் கொஞ்சம் பாதினிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டோம். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஷேர் பண்ணோம், நானும் என்னோடய குட்டி பையன். ஸோ ஒரே பேபிக்கான சரி போயிருக்கோம், பட் ஸ்டில் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம்னு தோணுச்சு. ஸோ நல்லா வந்து வறுத்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அது என்னன்னா எனக்கு வறுத்து இல்லைன்னு தோணுச்சு, ரொம்ப ரொம்ப வறுத்து இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷாக் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இது கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் நம்ம வந்து இது மாதிரி ஹோட்டலில் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது வச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுத்து இல்லைன்னு தான் தோணும். எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக வறுத்து இல்லைன்னு தோணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட் இல்லாமல் இப்படி வந்து உடச்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகரும் வந்து ஆட் பண்ணுறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸோ இது வந்து நல்லா வந்து இது வறுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச நட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் இது வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷன்னு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் நான் வந்து ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. ஸோ சுடுதண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுட்டேன். போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேபி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான அது வேணா ரஜா அது வேணா அது போடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆச்சு. ஒரு இது வந்து 6 வந்து சரி போயிடும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கேசரி வந்து ரெடி ஆச்சு. ஸோ வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.